குனித்த புருவமும் கொவ்வை செப்பாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மானிடத்தே. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம திருவெம்பாவை 14வது பதிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம திருவெம்பாவை 13வது பதிகத்தை பற்றி பார்த்தோம். அதில் வந்து மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானும் அந்த பார்வதி தேவியும் சேர்ந்து அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். சேர்ந்து அந்த குளத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க, அந்த பாவைய நோம்பு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் முன்னாடி அவங்க காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம இந்த பதிகத்தில் பார்க்க போகிறோம். காதார் குழையாட பைம்பூன் கலன் ஆட. காதார் குழை ஆட பைம்பூன் கலன் ஆட அப்படின்னா என்ன அப்படின்னா, காதார் குழைனா அந்த ஆண்கள் வந்து அணிந்திருக்கக்கூடிய அந்த அந்த காதணி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து மாணிக்க வாசகர் சொல்கிறார். காதார் குழை ஆட பைம்பூன் கலன் ஆட, அந்த அணிகலன் ஆட நம்ம போட்டிருக்கிறோம், கழுத்தில் போட்டுட்ருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் ஆட. கோதை குழல் ஆட, அந்த பாவையர் நோம்பு மேற்கொள்ளக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த கூந்தல், அந்த கூந்தல் ஆட. அந்த கூந்தலில் வச்சுட்டுருக்கக்கூடிய அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் ஆட அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் இங்கே அழகாக வந்து இயற்கையை உவமையாக வந்து வர்ணிச்சிருக்கார். சீத புனல் ஆடி சிற்றம்பலம் ஆடி, இந்த பாவையர் நோம்பு மேற்கொள்றதுக்காக பெண்கள் எல்லாம் குளத்தில் வந்து நீராடுறாங்க. அந்த நீராடும்போது அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் மாணிக்க வாசகர் சொல்கிறார். அது கூடவே சொல்கிறார், நம்ம நீராடும்போது அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் காட்சி கொடுக்க போகிறார், அவருடைய நாமத்தை நம்ம எப்படியெல்லாம் பாடி ஆடணும் அப்படின்றத தான் சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். அந்த சிற்றம்பலம் தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த கூத்தன், அந்த சிற்றம்பலத்தான் அவருடைய நாமத்தை பாடி வேத பொருள் பாடி, அதாவது வேத மந்திரங்கள் எல்லாம் வேத ஆகமங்கள் எல்லாம் செய்கிறாங்களே எம்பெருமானுக்கு, அந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி அப்பொருள் ஆமா பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம அப்பொருளாம் பாடி அப்படின்றதையும் சொல்லலாம், அப்பொருள் ஆமா பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எம்பெருமானை வந்து பஞ்சாட்சர மந்திரம் மட்டும் இல்லை, நிறைய அந்த வேத ஆகம மந்திரங்களை எல்லாம் நம்ம வந்து ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாணிக்க வாசகரிங்க. அதனால தான் எம்பெருமானை வந்து அந்த பரம்பொருளான சிவபெருமானை உயர்த்தி சொல்கிறதுக்காக தான் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி, அப்போ அந்த எம்பெருமானுக்கு நம்ம மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாடுறோம். ஜோதி திறம் பாடினா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியான அந்த சிவலிங்கத்தை தான் நம்ம சொல்கிறோம், அந்த சிவலிங்கத்தை பற்றி பாடுறோம். கொன்றை தார் பாடி, அந்த எம்பெருமான் சூடியிருக்கிற அந்த கொன்றை பூ நம்ம இந்த ஒரு பதிகத்தில் பார்த்துக்கோ, கொன்றை பூ எருக்கம்பூ இதெல்லாம் வந்து எம்பெருமான் வந்து இந்த நமக்கு வாசனை இல்லாத பூக்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் வந்து எடுத்துப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பூ தான் கொன்றை தார் பாடி. ஆதி திறம் பாடி அந்தம் ஆமாம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது முதல் பதிகத்தில் நம்ம திருவெம்பாவை முதல் பதிகத்தில் அந்த வரி ஞாபகம் வருது, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே வரியை இங்கே சொல்கிறாங்க, ஆதி திறம் பாடி அந்தம் ஆமாம் பாடி. அப்போ இறைவன் அப்படின்றவர் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவன் வந்து முடிவற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அருப்பெருஞ்சோதியை நம்ம வந்து அந்த அருப்பெருஞ்சோதியான அந்த ஜோதி சுடரான அந்த சிவபெருமானை நம்ம வந்து உயர்த்தி பாடி ஆதி திறம் பாடி அந்தம் ஆமா பாடி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைத்தன் பாத திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம வந்து அந்த நீராடுதலுக்காக பாவையர் நோம்பு மேற்கொள்ளக்கூடிய அந்த அந்த பெண்கள் எம்பெருமான்கிட்ட எப்படியெல்லாம் வந்து அந்த நீராடும்போது எம்பெருமானோட நாமத்தை தான் சொல்லணுமே தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் தேவையற்ற சிந்தனைகளையும் செய்யக்கூடாது அப்படின்றத தான் மாணிக்க வாசகர் இதில் வந்து இந்த பதிகத்தில் குறிப்பாக வந்து உணர்த்துறார். இந்த இயற்கை செயல்களோடு குறிப்பாக உணர்த்துறது அதுதான், பேதித்து நம்ம வந்து தொடர்ந்து சிவபெருமானுடைய நாமத்தை தொடர்ந்து பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைத்தன். வளர்த்தெடுத்த அப்படின்னா அந்த எம்பெருமான் வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த வலை,
அந்த கையில் இருக்கக்கூடிய வளைய தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். ஏன்னா எம்பெருமான் வந்து தாய்மை குணமுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் சொல்கிறார். அதனால தான் வந்து தாயுமானவர் சுவாமின்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுக்கு ஒரு பெயர் இருக்குது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அதாவது எம்பெருமானுடைய அந்த நாமத்தை பாடி அவருடைய பாதத்தில் வந்து நாம் சரணடையணும் அப்படின்றத தான் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பாடலினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த குளத்தில் வந்து எம்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாவையர் நோன்பு மேற்கொள்கிறோம். அப்போ அந்த பாவையர் நோன்பில் அந்த குளத்தில் குடிக்கும்போது அந்த இயற்கை காட்சிகளோட மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற அந்த சிந்தனைகளையும் இருக்கக்கூடாது, இறை சிந்தனையோட தொடர்ந்து எம்பெருமானுடைய நாமத்தை வந்து தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மாணிக்கவாசகர் வந்து இங்கே வந்து குறிப்பாக உணர்த்துறாரு. இப்போ இது கீழே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 63 நாயன்மார்களில் உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயனார் இருந்தார். இவர் வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலையூர் அப்படின்ற ஒரு ஊரில் அந்தனர் குலத்தில் வந்து பிறந்தார். இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மீது அப்படி ஒரு தீராத காதல், தீராத பக்தி இருக்கும். இவர் வந்து சின்ன வயசுலேயே அந்த பூஜை அனுஷ்டானங்கள் வேத ஆகமங்கள் அதெல்லாம் வந்து சின்ன வயசில் இவர் வந்து கற்று தேர்ந்தவர்னு சொல்லிட்டு இந்த நாயன்மாரை சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து எம்பெருமானுக்காக ருத்ரத்தை சொல்லிகிட்டே இருப்பார், ருத்ர பாராயணம் வந்து பண்ணிகிட்டே இருப்பார் அந்த எம்பெருமானுக்காக. அந்த ருத்ரம் அப்படின்றது எம்பெருமானுக்கு சொல்லப்படுற அந்த உயர்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ருத்ரம் அப்படின்றது பொதுவாகவே எல்லாருமே ஒரு பிராமணர்கள்னாலே எல்லாருமே இந்த ருத்ரத்தை வந்து கற்றுப்பாங்க. ஒரு ஆசிரியர்கள் ஒரு குரு கிட்ட போய் அந்த ருத்ரத்தை கற்று அதுக்கப்புறம் இந்த ருத்ரத்துக்காக ருத்ர யாகம் நடத்தி அந்த ருத்ர யாகத்திலேயே ருத்ர ஜபம் சொல்லுவாங்க, ருத்ர வேள்வின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய அந்த ருத்ரத்தை வந்து கற்று தேர்ந்தவர் தான் அந்த உருத்திர பசுபதி நாயனார். இவர் வந்து என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ளார இந்த தாமரைகள்லாம் இருக்கும், அந்த தடாகத்துக்குள்ள நிறைய தாமரை மலர்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ளே நின்று இவரோட முகம் மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாமே தண்ணிக்குள்ளார இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளார இருந்து அந்த ருத்ரம் சொல்வார். இந்த ருத்ரத்தை எம்பெருமானோட நாமத்தை வந்து அயராது ஜபிச்சுட்டே இருப்பார். நம்ம வந்து 108 தடவை சொல்லணும்னாலே சரி பரவாயில்ல, 108 தடவைன்னா சொல்லிக்கலாம். இதே 1008 தடவை ஒரு மந்திரத்தை சொல்லணுன்னா 1008 தடவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நடுவில் 1008 தடவை சொல்லணும்னா நடுவில் ஜூஸு தண்ணி அந்த மாதிரி பசி இருக்கும். இந்த நாயன்மார்க்கு தூக்கம் பசி எதுவுமே இல்லை, ஒரே இறை சிந்தனையோடு தான் இருந்தது. மணிக்கணக்காக வந்து இவர் இறை சிந்தனையோடையே இருப்பார். மணிக்கணக்காக, நாள் கணக்காக, மாதக்கணக்காக, மாதக்கணக்காகவே தண்ணியிலே இருந்தார். இப்போ தண்ணியிலே இருந்தால் உடம்பு என்ன ஆறுது, ஆனால் அதெல்லாம் வந்து அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போ அவரோட பொருட்படுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரோட அந்த குறிகோள் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய அந்த திருவடியில் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருடைய அந்த பக்தியை மெய்மறந்து எம்பெருமான் மேலே வந்து பக்தி செலுத்தினார். அந்த மெய்மறந்து செலுத்தின அந்த பக்தியை கண்டு எம்பெருமான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டு எம்பெருமான் வந்து காட்சி கொடுத்தார், நீ கேட்டது வந்து நடக்க போகுது, உனக்கு வந்து நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயன்மார்கிட்ட சொல்லிடுவார். நீ வந்து என்னுடைய அந்த ருத்ர பாராயணத்தை நீ அயராது பண்ணதுனால்தான் நான் உனக்கு உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பேர் வச்சுருக்கேன். இப்போ எம்பெருமானோட அந்த ருத்ர நாமத்தை வந்து தொடர்ந்து ஜபிச்சுட்டே வந்தால் சிவகதி அடைய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நீ செயல்படுவாய் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் வந்து சொல்கிறார். இப்போ இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மாணிக்கவாசகர் இங்கே சொல்கிறாரு, அந்த குளத்தில் வந்து பாவையர் நோன்பு மேற்கொள்ளும்போது இறை சிந்தனையும் இறை நாமத்தை சொல்கிறது தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த வேறு எந்த ஒரு சிந்தனையும் தூக்கம் பசி எதுவுமே இல்லாமல் தான் இந்த நாயன்மார் வந்து சிவபெருமானுடைய அந்த ருத்ரத்தை வந்து ருத்ர பாராயணத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அயராது பசி தூக்கம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இந்த நாயன்மார் வந்து நினச்சார். எம்பெருமானோட அந்த திருவடியில் சரணடைவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாயன்மாரோட வரலாறு தான் உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் அடுத்த நாள் வந்து திருவம்பாவை 15வது பதிகத்தையும் இது கூட ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.